ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபிம் டாக்கீஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அஜித் இன்னைக்கு வெளியிட்டிருக்க ஒரு அறிக்கையை பற்றி தான். பாஜகவினர் அஜித்தை வைத்து அரசியல் செய்ய முற்படுவதாக செய்திகள் வெளியான நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அஜித். மேலும் தனது பெயரையோ அல்லது படத்தையோ எந்த ரசிகரும் அரசியல் ஆபத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என அதிரடியாக கூறியுள்ளார் அஜித். தலை அஜித் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் தனிப்பட்ட முறையிலோ அல்லது நான் சார்ந்த திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் தீர்மானமாக உள்ளவன் என்பது அனைவரும் அறிந்ததே. என்னுடைய தொழில் சினிமாவில் நடிப்பது மட்டுமே என்பதை நான் தெளிவாக புரிந்து வைத்திருப்பதே இதற்கு காரணம். சில வருடங்களுக்கு முன்னர் என் ரசிகர் இயக்கங்களை நான் கலைத்ததும் இந்த பின்னணியில்தான். என் மீதோ, என் ரசிகர்கள் மீதோ, என் ரசிக இயக்கங்களின் மீதோ எந்த விதமான அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்று நான் சிந்தித்ததின் சீரிய முடிவு அது. என்னுடைய இந்த முடிவுக்கு பிறகு சில அரசியல் நிகழ்வுகளுடன் என் பெயரையும் என் ரசிகர்கள் பெயரையோ சம்பந்தப்படுத்தி சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வரும் இந்த நேரத்தில் இத்தகைய செய்திகள் எனக்கு அரசியல் ஆசை வந்துவிட்டதோ என்ற ஐயப்பாட்டை பொதுமக்களிடையே விதைக்கும். இந்த தருணத்தில் நான் அனைவருக்கும் தெரிவிக்க விளைவது என்னவென்றால், எனக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியல் ஈடுபாட்டில் எந்த ஆர்வமும் இல்லை. ஒரு சராசரி பொது ஜனமாக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே எனது உச்சகட்ட அரசியல் தொடர்பு. நான் என் ரசிகர்களை குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவளியுங்கள் என்றோ வாக்களியுங்கள் என்றோ எப்போதும் நிர்பந்தித்தது இல்லை. நிர்பந்திக்கவும் மாட்டேன். நான் சினிமாவில் தொழில்முறையாக வந்தவன். நான் அரசியல் செய்யவோ மற்றவர்களுடன் மோதவோ இங்கு வரவில்லை. என் ரசிகர்களும் அதையே தான் நான் வலியுறுத்துகிறேன். அரசியல் சார்ந்த எந்த ஒரு வெளிப்பாட்டை நான் தெரிவிப்பதில்லை. என் ரசிகர்களும் அவ்வாறே இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். சமூக வலைதளங்களில் தரமற்ற முறையில் மற்ற நடிகர்களை விமர்சகர்களை வசைப்பாடுவதை என்றுமே நான் ஆதரித்தது இல்லை. நம்மை உற்று பார்க்கும் இந்த உலகம் இத்தகைய செயல்களை மன்னிப்பதில்லை. அரசியலில் எனக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு உண்டு. அதை நான் யார் மீதும் திணிப்பது இல்லை. மற்றவர்கள் கருத்தை என் மேல் திணிக்க விட்டதும் இல்லை. என் ரசிகர்களிடம் இதையே தான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் அரசியல் கருத்து உங்களுடையதாகவே இருக்கட்டும். என் பெயரையோ என் புகைப்படமோ எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் இடம்பெறுவதை நான் சற்றும் விரும்புவதில்லை. எனது ரசிகர்களிடம் எனது வேண்டுகோள் என்னவென்றால், நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் மாணவர்கள் தங்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதும், தொழில் மற்றும் பணியில் உள்ளோர் தங்களது கடமையை செவ்வனே செய்வதும், சட்டம் ஒழுங்கை மதித்து நடந்து கொள்வதும், ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துவதும், வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமையுடன் இருப்பது, மற்றவர்களுடன் பரஸ்பர மரியாதை செலுத்துவதும் ஆகியவைதான். அதுவே நீங்கள் எனக்கு செய்யும் அன்பு. வாழு, வாழவிடு என்றும் உண்மையுடன் அஜித்குமார். இந்தபடி அந்த அறிக்கையில எழுதியிருக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அஜித்குமார் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சொல்லி தெரியுது. ஓகே, இது போன்ற சினி நியூஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.